அனைவருக்கும் வணக்கம். நாம் எவ்வளவுதான் நிமிர்ந்து வேலை செய்ய சொன்னாலும் நாள் முழுதும் நாம் வேலை செய்யும்போது ஏதோ ஒரு நேரத்தில் நாம் குனிந்து கொண்டு வேலை செய்ய வேண்டியுள்ளது. இப்படி நாம் வேலை செய்வதால் நம் கழுத்தில் வலியோ அல்லது கழுத்து தசைகளுக்கு ஸ்ட்ரெயினோ ஏற்பட்டு விடுகிறது. இதை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நாம் ஒரு நாளில் மூன்றில் ஒரு பங்கை நாம் தூங்குவதில் செலவழிக்கிறோம். நிறைய பேர் நான் படுத்திருப்பது போல இரண்டு அல்லது மூன்று தலையணைகளை தலைக்கு வைத்துக்கொண்டு தலையை தூக்கி வைத்துக்கொண்டு படுத்துக்கொள்கிறார்கள். இப்படி படுப்பதால் என்ன ஆகிறது என்றால், நாம் இயல்பாகவே இப்படி படுக்கையில் நம் கழுத்து முன்னோக்கி வளைந்து விடுகிறது. இந்த 8 மணி நேர தூக்கத்தில் நம் கழுத்து மிகவும் பாதித்து விடுகிறது. சிலர் நான் முன்பு சொன்னதை போல் அல்லாமல் தலைக்கு எதுவுமே வைக்காமல் படுத்துக்கொள்கிறார்கள். தலைக்கு எதுவுமே வைத்து கொள்ளாமல் படுத்துக்கொள்வது நல்லதுதான். இப்படி நேராக படுத்திருக்கும் பொழுது நீங்கள் திரும்பி படுக்க வேண்டுமென்றால் உங்கள் கழுத்து ஒரு பக்கமாக வளைந்து விடுகிறது. இதனால் கழுத்துக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. நாம் தினமும் இந்த 8 மணி நேரம் தூங்கும் பொழுது நாம் நாள் முழுதும் செய்த வேலையால் கழுத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்ய வேண்டாமா? அதை எப்படி சரி செய்வது, கழுத்துக்கு எப்படி ரெஸ்ட் கொடுப்பது என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். நான் இப்பொழுது ஒரு தலையணையில் படுத்திருக்கிறேன். இந்த தலையணைக்கு நாம் சர்விக்கல் பில்லோ ஆர் கான்டூர் பில்லோ என்று சொல்லுவோம். இந்த பில்லோவை பார்த்தீர்கள் என்றால் இங்கே ஒரு திண்டு போல இருக்கும், இங்கே ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த பில்லோவில் நாம் படுக்கும் பொழுது நம் கழுத்துக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறது. இந்த மாதிரி நம்ம 8 மணி நேரம் தூங்கும் பொழுது நாம் ஒருக்கணித்தும் படித்து கொள்ளலாம், நாம் நேராகவும் இதுபோல் படுத்து கொள்ளலாம். இப்படி நாம் படுத்து கொள்வதால் நம் கழுத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. நம் கழுத்துக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது. நாம் இந்த மாதிரி 8 மணி நேரம் தூங்கி எழுந்த பிறகு நமக்கு கழுத்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நம்பிக்கையே வாழ்க்கை.